ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதிஸ்மைண்ட் சேனல். அண்ட் நான் உங்க ஆதிஷ். தற்செயலா நடக்கிற ரெண்டு விஷயம் ஒரே ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா அதை நம்ம கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு, நம்ம ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே இருந்திருக்கும். திடீர்னு போன் எடுத்து பார்த்தா வாட்ஸ்அப்ல அந்த ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இதை தான் கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவோ கோ இன்சிடென்ஸ் நடந்திருக்கு. இந்த வீடியோல உண்மையிலேயே இந்த உலகத்துல நடந்த ரொம்பவே 12 கிரேசியான கோ இன்சிடென்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெப்போலியன் அண்ட் ஹிட்லர், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஏகப்பட்ட கோயின்சிடன்ஸ் இருக்குங்க. அதாவது, நெப்போலியன் பிறந்து கரெக்டா 129 இயர்ஸ் கழிச்சுதான் ஹிட்லரும் பிறந்திருக்காரு. அதே மாதிரி நெப்போலியன் பதவிக்கு வந்து கரெக்டா 129 வருஷம் கழிச்சுதான் ஹிட்லரும் பதவிக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி நெப்போலியன் ரஷ்யாவை அட்டாக் பண்ணதுக்கு கரெக்டா 129 வருஷம் கழிச்சு ஹிட்லரும் ரஷ்யாவை அட்டாக் பண்ணிருக்காரு. நெப்போலியன் இறந்து கரெக்டா 129 வருஷம் கழிச்சு ஹிட்லரும் இறந்திருக்காரு. இது ரொம்பவே ஒரு கிரேசியான கோயின்சிடன்ஸா இருக்குல்ல. சரி, வாங்க அடுத்த கோயின்சிடன்ஸ் என்னன்றத பாக்கலாம். ஒரு கப்பிள்ஸ்க்கு ரெண்டு ட்வின் குழந்தைங்க பிறக்குது. ஆனா அவங்க கிட்ட அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு போதுமான காசு இல்லாததுனால அவங்களுடைய ரிலேட்டிவ்ல ஒருத்தருக்கு அவங்களுடைய ஒரு குழந்தையை தூக்கி கொடுத்துறாங்க. அண்ட் எக்காரணத்து கொண்டோ இந்த விஷயம் வெளியே இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராமிஸுக்கு ஏத்த மாதிரியே இவங்க ரெண்டு பேருமே அந்த ரெண்டு குழந்தைகளையும் சக்சஸ்ஃபுல்லா வளர்த்துறாங்க. ஆனா இதுல ஒரு குழந்தைக்கு 40 வயசு ஆகும்போது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவருடைய ட்வின் பிரதரை தேடி போறாரு. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பத்தி பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கோயின்சிடன்ஸ்லாம் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு. அதாவது, இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் போர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய வைஃப் பேருமே லிண்டா தான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு ஆண் குழந்தை. இதுல ஒருத்தருடைய பையனுடைய பேரு ஜேம்ஸ் ஆலன், அண்ட் இன்னொருத்தருடைய பையனுடைய பேரும் அதே தாங்க, ஜேம்ஸ் ஆலன். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே செல்ல பிராணியா ஒரு நாய் வளர்க்கறாங்க. அண்ட் அந்த நாய்க்கு இவங்க ரெண்டு பேரும் வச்ச பேரு டாய். இதை விட ஒரு கிரேசியான கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வைஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் வைஃப கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய செகண்ட் வைஃப் பேருமே பேட்டி. இன்னைக்கு இருக்கிற கார்கள்லயே ரொம்ப ஃபேமஸான கார் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஃபெராரி இருக்கும். என்சோ ஃபெராரி அப்படின்ற இவர் தான் இந்த ஃபெராரி காருடைய ஃபவுண்டர். இவர் 1988 இறந்து போறாருங்க. அண்ட் இவர் இறந்து கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு ஓசில் அப்படின்ற ஒரு குழந்தை பிறகுதுங்க. அந்த குழந்தை பிறந்து பெருசானது பிறகு அந்த குழந்தை ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் ஆகுது. இதுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த என்சோ ஃபெராரி அண்ட் ஓசில் உடைய போட்டோவை பக்கத்து பக்கத்துல வச்சு பாத்தீங்க அப்படின்னா, இதுல யாரு ஃபெராரி அண்ட் யாரு ஓசில்ன்றத கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி ரெண்டு பேரும் எக்ஸாக்டா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. யாமா குச்சி அப்படின்றவரு ஜப்பான்ல இருக்க ஒரு சாதாரண மனுஷங்க. ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி இந்த ரெண்டு இடத்தையும் நடந்த அட்டோமிக் பாம்பு பிளாஸ்ட்ல உயிர் போடச்ச ஒரே ஆளு இவர் தாங்க. யாமா குச்சி ஹிரோஷிமால வேலை பார்த்துட்டு வர்றாருங்க. திடீர்னு ஒரு நாள் அமெரிக்கா அந்த இடத்துக்கு வந்து ஒரு அட்டோமிக் பாம்ப போடுறாங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட்ல சுமார் 150,000 பேருக்கும் மேல இறந்து போறாங்க. ஆனா அந்த யாமா குச்சின்றவர் மட்டும் உயிர் தப்பிச்சிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அவருடைய சொந்த ஊரான நாகசாகிக்கு யாமா குச்சி போறாரு. அவர் அங்க போய் கரெக்டா 4 கழிச்சு திருப்பி அமெரிக்கா வேற ஒரு அட்டோமிக் பாம்ப நாகசாகில போடுறாங்க. அங்கேயும் 100,000 பேருக்கு மேல இறந்து போறாங்க. ஆனா அதுலயும் இந்த யாமா குச்சி மட்டும் உயிர் தப்பிச்சிடுறாரு. ஆனா இந்த ரெண்டு பாம்பு பிளாஸ்ட்லயுமே அவர் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாலும் அவருடைய உயிர் மட்டும் போலங்க. அவர் அந்த அட்டாக்கு அப்புறம் ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்து கடைசியா 2010 தான் இறந்தே போறாரு. அண்ட் இந்த ஒரு கோயின்சிடன்ஸ பத்தி அங்க இருக்க மக்கள் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே யாமா குச்சியை ஒரு சூப்பர் ஹீரோ லெவலுக்கு பாக்க ஆரம்பிச்சாங்க. வேர்ல்ட் வார் 1 முதலாம் உலக போர் சுமார் 4 நடந்ததுங்க. அண்ட் அந்த வார்ல செத்த முதல் சோல்ஜர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் இறந்தது பிறகு இவருடைய உடம்பை இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போய் புதைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வார் 4 தொடர்ந்து நடந்ததுங்க. இந்த வார்ல நடந்த ஒரு மிகப்பெரிய கோ இன்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வார்ல கடைசியா இறந்து போற சோல்ஜரும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான். அண்ட் இதை விட பெரிய கோ இன்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே பக்கத்து பக்கத்துலதான் புதைக்கிறாங்க. இன்னைக்கு கூட இங்கிலாந்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா செத்து போன ரெண்டு பேருமே 15 கேப்ல பக்கத்து பக்கத்துல புதைக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். 2001 லாரா பாக்ஸ்டன் அப்படின்ற ஒரு 10 பொண்ணு அவங்களுடைய தாத்தா பாட்டியுடைய 50th ஆனிவர்சரிக்கு தன்னுடைய ஆசைகளையும் போன் நம்பரையும் ஒரு பேப்பர்ல எழுதி அதை ஒரு பலூன்குள்ள போட்டு பறக்க விடுறான். அந்த பலூன் 225 தாண்டி போய் ஒரு இடத்துல விழுது. அண்ட் அந்த பலூனை எடுத்து பாக்குற பொண்ணு பேரும் லாரா பாக்ஸ்டன் தாங்க.
அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் 10 வயசு தான். இந்த கோயின்சிடன்ஸ் எல்லாம் பார்த்து உடனே அந்த பொண்ணு அந்த நம்பருக்கு கால் பண்ணி இவங்க கிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு ஃபேமிலியும் மீட் பண்றாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கும் போதுதான் அவங்களுடைய லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் ஒரே மாதிரி நடந்திருக்குன்றத உணர்றாங்க. அதாவது இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய பர்த்டேவும் ஒரே நாள், அதே மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே ஹைட், அண்ட் ரெண்டு பேருமே ஒரு லேப்ரேடர் நாயை அவங்களுடைய பெட்டா வளர்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பேருமே ஒரு முயலையும் அவங்களுடைய பெட்டா வளர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ஆச்சரியம். 1883 ஹென்ரின்ற ஒருத்தருக்கு அவங்க கேர்ள் ஃபிரெண்டோட பிரேக்அப் ஆயிடுச்சு. இதை தாங்க முடியாம அவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இதனால அந்த பொண்ணுடைய அண்ணா அவர் கையில இருந்த ஒரு பிஸ்டல் எடுத்துட்டு ஹென்ரிய சுடுறாரு. ஹென்ரிய சுட்டுட்டு அதே துப்பாக்கியில அவரே அவரையும் சுட்டுட்டு இறந்தும் போயிடுறாரு. ஆனா லக்கீலி அவர் சுட்ட குண்டு ஹென்றி மேல படாம அவருடைய சீக்ஸ்ல பட்டு பின்னாடி இருக்க மரத்துல போய் அந்த குண்டு சொருவிக்குச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஹென்றி ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து 8 வருஷம் கழிச்சு அந்த மரத்துல இருக்க புல்லட்டை எடுக்கலாம் சொல்லி வர்றாரு. ஆனா அந்த மரத்தை வெட்ட முடியல. அந்த காலத்துல ஒரு மரத்தை வெட்ட முடியல அப்படின்னா அந்த மரத்துக்கு அடியில பாம் வச்சு அந்த மரம் வெடிச்சோட அதுல இருக்க கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஹென்ரியும் அந்த மரத்துல பாம் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிக்கிறாரு. அந்த பாம் வெடிச்சு அந்த மரத்துக்குள்ள இருந்த புல்லட் திருப்பி வந்து ஹென்ரியோட தலையில பட்டு அங்கேயே ஹென்றி இறந்தும் போறாரு. ஹென்ரிய சுடுறதுக்காக அந்த புல்லட் அந்த மரத்துக்குள்ளேயே 8 வருஷமா காத்துட்டு இருந்துச்சு. ஜான் எஃப் கெனடி அண்ட் அப்ரஹாம் லிங்கன் இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பிரசிடென்ட்ஸா இருந்தவங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவே நிறைய கோஇன்சிடென்ட்ஸ் இருக்கு. அதாவது அப்ரஹாம் லிங்கன் 1860 ஜனாதிபதியா பதவி ஏற்கிறாரு. கரெக்டா அதுல இருந்து 100 வருஷம் கழிச்சு ஜான் எஃப் கெனடியும் ஜனாதிபதியா பதவி ஏற்கிறாரு. அண்ட் இதுல இருக்கிற ஒரு கிரேசியான கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, ஜான் எஃப் கெனடியுடைய அசிஸ்டன்டுடைய பேரு லிங்கன், அண்ட் அப்ரஹாம் லிங்கனுடைய அசிஸ்டன்டுடைய பேரு கெனடி. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே தலையில சுட்டு அவங்க ஒய்ஃப் முன்னாடியே இறந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு பண்டிகைக்கு முன்னாடி இறந்து போறாங்க. இதுல இருக்கிற இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா ஃப்ரைடே அன்னைக்கு தான் இறந்து போறாங்க. அமெரிக்கால ஹூவர் அப்படின்ற ஒரு டேம் பல வருஷமா கட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த டேம் கட்டின அந்த பல வருஷங்கள்ல நடந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்ல பல பேர் இறந்தும் போயிருக்காங்க. அந்த டேம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள மொத்தமா 112 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த டேம் கட்டும் போது நடந்த முதல் மரணம் எப்ப நிகழ்ந்துச்சு அப்படின்னா 20th December 1922. அண்ட் அதுல இறந்தவருடைய பேரு ஜே ஜி டேனி. அண்ட் அதுக்கப்புறமா அதுல இறந்த 112 பேர்லயும் கடைசியா இறந்தவரும் கரெக்டா December 20, 1935 இறந்திருக்காரு. அண்ட் இந்த கோயின்சிடன்ஸ் நோட் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்திருக்கு. இதுல கடைசியா இறந்தவருடைய பேரு பேட்ரிக் டியனி. அதாவது இந்த டேம் கட்டும் போது முதல் முதல்ல இறந்த ஜே ஜி டியனியோட பையன் தான் இந்த பேட்ரிக். 1898 அமெரிக்காவை சேர்ந்த மோர்கன் ராபர்ட்சன் ஃபியூட்டிலிட்டி அப்படின்னு ஒரு நாவலை எழுதுறாரு. அண்ட் அந்த நாவல்ல அவர் டைட்டன் அப்படின்னு பேர் வச்சு ஒரு மிகப்பெரிய கப்பல் நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு பனி பாறையில மோதி அந்த கப்பல்ல டிராவல் பண்ணதுல 1550 பேர் இறந்து போறதா ஒரு கற்பனை கதையை எழுதியிருந்தாரு. அண்ட் அவர் இந்த புக்கை எழுதி கரெக்டா 14 வருஷம் கழிச்சு டைட்டானிக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கப்பலை உருவாக்குறாங்க. அந்த கதையில எழுதுன மாதிரியே அந்த டைட்டானிக் கப்பலும் நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு பனிப்பாறையில மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதுல இருக்கிற ரொம்பவே ஒரு கிரேசியான கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த நாவல் படி அந்த கப்பல்ல டிராவல் பண்ண 1550 பேர் இறந்து போறாங்கன்னு, அதே மாதிரிதான் ரியாலிட்டியிலும் டைட்டானிக் கப்பல்ல டிராவல் பண்ற 1550 பேர் இறந்து போயிருக்காங்க. லண்டன்ல ஆங்கிலசி அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அது ஐலாண்டுன்ற காரணத்தினால லண்டன்ல இருந்து அந்த இடத்துக்கு கப்பல் வழியா தான் போக முடியும். ஆனா எப்பவுமே அந்த ஐலாண்ட சுத்தி இருக்க கடல் ரொம்பவே ரஃபா இருக்கும். அதனால அந்த ஐலாண்டுக்கு போன நிறைய கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கப்பல்ல இருக்க நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. 1660, 1725 and 1820 இந்த 3 வருஷம் மட்டும் அந்த ஐலாண்டுக்கு போன கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி அதுல இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆனா அந்த 3 கப்பல்ல இருந்துமே ஒரு ஒருத்தர் உயிர் பொழைச்சிருக்காங்க. இதுல இருக்க கிரேசியான கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, 3 கப்பல்ல இருந்துமே தப்பிச்சவங்களுடைய பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹியூ வில்லியம்ஸ். அண்ட் இவங்க ஒரே ஆள் கிடையாதுங்க, இவங்க வெவ்வேறு ஆளுங்க. அவங்களுடைய பேரு மட்டும்தான் ஹியூ வில்லியம்ஸ். சச்சின் டெண்டுல்கருக்கும் விராட் கோலிக்கும் நடுவில் இருக்க ஒரு மிகப்பெரிய கோயின்சிடன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 1999 மெல்பர்ன் ஸ்டேடியம்ல ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா நடக்கிற 5th டெஸ்ட் மேட்ச்ல சச்சின் அவருடைய 1000 ரன்ஸ் கிராஸ் பண்றாரு. அதே மாதிரி 15 இயர்ஸ் கழிச்சு 2014 மெல்பர்ன்ல ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா நடக்கிற 5th டெஸ்ட் மேட்ச்ல தான் விராட் கோலியும் அவருடைய 1000 ரன்ஸ் கிராஸ் பண்றாரு. அண்ட் இதுல இருக்க இன்னொரு கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே 19th ஓவர்ல தான் 1000 ரன்ஸ் கிராஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே 1000 ரன்ஸ் கிராஸ் பண்ணும் போது அவங்களுக்கு 26 வயசு தான் ஆகுது. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே இந்த 1000 ரன்ஸ் கிராஸ் பண்ணும் போது MRF பேட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Athish. Be safe, be happy.